குருபரம்பரைக்கு வணக்கம். நேயர்களே, நமது சக்திப்பிடம் வாயிலாக ஜூலை மாதம் 2024 ஆண்டிற்கான மாத பொதுப்பலன்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கடகராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பொதுப்பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். நேயர்களே, உங்களுடைய ராசிக்கான பொதுப்பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றது விரிவாக பார்த்துருவோம். உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் புதன் இந்த மாதம் முழுக்க இருக்கிறாங்க. இந்த மாதத்தின் முதல் பாதி 12 வீட்டில் சூரியனும், மாதத்தின் இரண்டாவது பாதியில் அதாவது 16 தேதிக்கு மேலே உங்களுடைய கடக ராசியிலேயே சூரியனும் வந்து அமர்றாங்க. 3 வீடான கன்னியில் கேது, 8 வீடான கும்பத்தில் சனி வக்கரமாக இருக்கார், 9 வீடான மீனத்தில் ராகு, 10 வீடான மேஷத்தில் செவ்வாய் முதல் பாதி, 2 பாதி அதாவது 16 தேதிக்கு மேலே 11 வீட்டுக்கு செவ்வாய் போயிடுறாரு ரிஷபத்துக்கு. நேர்களே, கடகராசி மற்றும் லக்ன நேர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசியில் 2 பாதி அதாவது 10 தேதிக்கு மேலே 3 கிரக கூட்டு சேர்க்கை அப்படின்றது ஏற்படுது. இந்த 3 கிரக இணைவு அப்படின்றது பார்த்திங்கனாக்கா சுக்கிரன் மற்றும் புதன் அப்புறம் சூரியன், இவர்களுடைய இணைவு. சூரியன் வந்து 17 தேதி ஜாயின் ஆகிறாரு, பட் 10 தேதியிலே சுக்கிரன் புதன் இணைவு ஏற்படுது. ராசியில் சுபகிரகங்களுடைய இணைவுன்றது நல்ல விஷயம். ஏன்னா கடகம் ஒரு நீர் ராசி. இந்த மாதம் நிறைய பெண்களால் அனுகூலம் ஏற்படும். பெண்கள் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, ஸ்டேஷ்னரி, பியூட்டிஷியன் ஃபீல்டு, பியூட்டி பார்லர், மேக்கப்பு, அதே போல் ட்ரெஸ்ஸு, லேடிஸ் ரிலேட்டடாக எக்ஸ்க்ளூசிவாக லேடிஸ்க்கு எங்கெல்லாம் அது சார்ந்த வேலைகளில், அது சார்ந்த தொழில்களில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த அந்த பெண்கள் சார்ந்த துறைகளால் நல்ல வளர்ச்சியும் வருமானமும் ஏற்படும். கலை, ஏன்னா சுக்கிரனும் கலைகளுக்கு அதிபதி, சுக்கிரன் வந்து நுண்கலைகளுக்கு அதிபதி, புதன் வந்து கலைகளுக்கு அதிபதி. ஸோ இவங்க ரெண்டு பேருமே உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனாலையும், 2 பாதியில் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுறதுனாலையும் உங்களுக்கு வந்து எண்ணங்கள் ஈடேறும், மூளை கரெக்டாக வேலை செய்யும், பிளானிங் பக்காவாக இருக்கும், பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுவீங்க, எக்ஸிக்யூஷன் சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணி அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி அதனோட ரிசல்ட்டை பார்க்குறதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் டெஃபினட்டாக செய்யலாம், தப்பு கிடையாது, நல்லாயிருக்கு. அஷ்டமத்து சனி வக்கரமாயிடுச்சு, வக்கர சனி 10 வீட்டை பார்க்குது. தொழிலில் இருக்கிற அதாவது தொழில் பண்ணுறவங்க தொழிலில் அதிக கவனம் செலுத்தணும். மேனேஜர்கிட்ட விட்டுட்டு நீங்கள் 2-3 கண்டுக்காமல் இருக்கிற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த டைமில் நஷ்டங்கள் வந்துடும். அவங்க ஏதாவது சட்டவிரோதமான செயல்கள் செய்ய போய் அல்லது கேர்லெஸ்ஸாக இருந்து அது சட்டத்துக்கு புறம்பாக ஏதோ ஒரு பிரச்சனையாகி அதனால் நீங்கள் பாதிப்படையக்கூடிய சூழல் வந்துடும். சொந்த தொழில் பண்ணுற நபர்கள் சற்று அதிக கவனம், ஏன்னா சனி வக்கரமாகிறாரு, வேலையாட்கள் மூலமாக பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அதே போல் அவர் வேலையாட்கள் சனி வக்கரமானது வேலையாட்களால் பிரச்சனை வர்றது மட்டும் இல்லை, அவர் 10 வீட்டை பார்க்குறாரு, தொழில் ஸ்தானத்தையே பார்க்குறாரு. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆட்கள் நிறைய பேர் வச்சு வேலை வாங்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களுடைய 5 வீட்டிற்கு அதிபதி 10 வீட்டில் இந்த மாதத்தில் பெருமளவு 10 வீட்டில் பயணம் செய்கிறாரு. இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க. ஒரு கோணாதிபதி கேந்திரம், அதாவது திரிகோணாதிபதி கேந்திரம் ஏறுவதுன்றது மிகச்சிறப்பு. அப்போ பிள்ளைகள் வளர்ச்சி நல்லாயிருக்கும், பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படும், பிள்ளைகள் விஷயத்தில் சுப செய்திகள் சுப நிகழ்வுகள் ஏற்படும், நல்ல காரியங்கள் குடும்பத்தில் நடக்கும், குலதெய்வ அனுகூலம் பிராப்தம் ஏற்படும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ, ஃபைனான்ஸ் அட்வைஸு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டு, மார்க்கெட்டிங், இன்சூரன்ஸு, ரிசர்ச்சு, கன்சல்டன்சி, இந்த மாதிரி மூளையை வச்சு செய்யக்கூடிய தொழில் இருக்குல்ல, இந்த மாதிரி தொழில்களை தங்களது தொழிலாக கொண்ட நபர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி, முன்னேற்றம், வேகம் எல்லாமே இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்குது. அதை விட முக்கியம், கர்மகாரகன் சனீஸ்வரன் வக்கரமாக இருக்காருங்க, எதிர்பாரா எப்பயும் போயிட்டுருக்கிறத விட ஸ்பீடாக ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும். இல்லை ஆல்ரெடி ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அதாவது சனி வக்கரமாகிறது எப்பயுமே தொழில் விஷயத்தில் நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொதப்போம், சொதப்பிகிட்டே இருக்குதுன்னா கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இதுதான் சனி வக்கரம், எப்பயுமே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. எப்படி போயிட்டுருக்கோ அதுக்கு கொஞ்சம் தலைகீழ் பலன்கள் ஏற்படும், அவ்வளோதான். முயற்சி ஸ்தானத்தில் கேதுவும் 9 வீட்டில் ராகுவும் இருப்பது ஓரளவுக்கு சிறப்பு தாங்க. இது இருந்தாலும் 9 ராகு இருக்கும்போது அப்பாவுடைய ஹெல்த்து, அப்பா வழி உறவினர்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்து, அல்லது அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் அல்லது பிரச்சனைகள், ஒரு சங்கடங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். உக்ர தெய்வங்களை நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. நிறைய ட்ராவல் வரும், நிறைய ட்ராவல், ஏன்னா 9 இடம்ன்றது பயணம், 3 இடம்ன்றது சிறு தூர பயணம், 9 இடம்ன்றது பெருந்தூர அதிக தூர பயணம். ஒரே நாளில் போயிட்டு காலைல போயிட்டு சாயந்தரம் வர மாதிரி இருக்கிறது 3 இடம்.
போயிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து கழித்து வர்றதுன்றது வந்து ஒன்பதாம் இடம், புரியுதுங்களா? ஸோ இந்த ஒன்பதாம் இடத்தில் ராகு இருப்பதனால அந்த ஒன்பதாம் இட காரகத்துவம் ரொம்ப அதிகமாகும், நிறைய ட்ராவல் இருக்கும், ட்ராவலிங் நிறைய கடகராசி லக்னக்காரங்களுக்கு இருக்கும். நீங்கள் சார் நான் ட்ராவலே பண்ண மாட்டேன் சார், ஆஃபீஸ் தான், காலைல போனால் சாயந்தரம் வீட்டுக்கு வர்றது தான் வேலை. அப்பயுமே உங்களுக்கு என்ன ஆகும், திடீர்னு வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆகி சர்வீஸ் கூட்டு ஒரு 10-15 நாள் இந்த மாதம் பஸ் ஏறுறது, ட்ரெயின் ஏறுறது, எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறுறது, இந்த மாதிரி பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும். புரியுதா உங்களுக்கு? சரி, இதான் இதுக்கு முன்னாடி பயணம்ன்றது தெரியாது, அப்படியே போகிறது தெரியாது வர்றது தெரியாதுன்ற மாதிரி இருக்கும். இப்போ அதில் கொஞ்சம் பிரச்சனை வந்து பயணம் பண்ணுறோம் அதனால் டயர்டாகுதுன்ற மாதிரிலாம் தோணும், புரியுதுங்களா? சரி, அதே போல் இந்த மாதம் கலைத்துறை சார்ந்த நபர்கள் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு வளர்ச்சி. நான் முன்னாடியே சொன்னேன் சுக்கரன் புதனுடைய இணைவு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ கலைத்துறைக்கு அது ரொம்ப நல்ல வளர்ச்சி. கலைகள், சினிமா, ஷார்ட் ஃபிலிம், மியூசிக், டான்ஸ், எடிட்டிங், விஷுவல் எஃபெக்ட்டு, இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் நல்ல வளர்ச்சிகள். 10 பேரை மகிழ்விக்கக்கூடிய துறைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெண்களால் அனுகூலமும் முன்னேற்றமும் நிச்சயமாக இருக்குது. கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைஞ்சி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எப்போ பார்த்தாலும் எலியும் பூனையுமா இருக்கிறவங்க கூட இப்போ கொஞ்சம் சரி போ அவள் வேலை அவள் பார்க்கணும் என் வேலையை நான் பார்க்குறேன்னு புரிஞ்சிக்கக்கூடிய சூழல் வரும். அதனால் பெரிய பாதிப்பு இல்லை. இதனால் இல்லத்தரசிகளுக்கும் ஓரளவுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான். கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, பயப்பட வேணாம், நல்லாயிருக்கு. அரசு போட்டித் தேர்வுகளுக்காக தயாராக கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல் பாதி சூரியன் விரயத்தில் இருக்காருங்க, ரெண்டுக்குரியவன், இரண்டாம் பாதி லக்னத்துக்கு வராருங்க. இது ரெண்டுமே சிறப்பு கிடையாது. ஸோ அரசு பதவிகள், அரசு வேலைகளுக்கு போட்டி போடக்கூடிய நபர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல சூப்பரான சந்தோஷமான ஒரு அமைப்புகள்லாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. எப்பயும் போல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுட்ருக்கணும், படிச்சுட்டு இருக்கணும், எக்ஸாம் எழுதணும், டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும், இவ்வளோதான். அந்த வேலைகளை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா போதும். ரிசல்ட் இப்போ இல்லைனாலும் அடுத்தடுத்த மாதங்களில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்ப ஸ்தானாதிபதி சூரியன் விரயஸ்தானத்தில் பெருமளவு இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால குடும்பத்தாரால் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. செலவுகள் நடக்கலாம். யாருக்காவது காசு கொடுக்குறேன்னு சொல்லி கமிட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் முன்னாடி சொல்லியிருப்பீங்க உங்கள் கையில் காசு இருக்கும்போது, இப்போ கொஞ்சம் காசு ஏதோ ஒரு வேலைக்காக, குடும்ப வேலைக்காக, குடும்பத்தில் ஒரு செலவுக்காக நீங்கள் டைட்டாக செலவு பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டிய சூழல் வந்துட்டு கொஞ்சம் தடுமாறுற சூழல் வரலாம். அதனால் வாக்கு கொடுக்கறது கொஞ்சம் பார்த்து கொடுங்க. ஓகே, நான் பார்த்து சொல்கிறேங்க அப்படின்றதோடு எடுத்துங்க, கண்டிப்பாக கொடுக்குறேன்ற மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்ல வேண்டாம். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், சரிங்களா? ஏன்னா ஆறுக்குரியவர் 11ஆம் வீட்டில் வரும்போது கடன் கிடைக்கும், ஆனால் நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா திருப்பி வருமானன்னு கேட்டால் இந்த டைமில் வரது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தனாதிபதி விரயத்துக்கு போயிடுறாரு. அதனால் 7க்குரிய சனி வக்கரம் அடைந்து 8ஆம் வீட்டில் இருக்காருங்க. கணவன் அல்லது மனைவிக்கு கொஞ்சம் உடல்நலக்கோளாறுகள் அல்லது மனநலக்கோளாறுகள், மனசுக்குள்ளே ஏதாவது சங்கடம், கஷ்டங்கள், அல்லது வீட்டில் ஏதாவது வேலைப்பழு அல்லது இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் ஏற்படலாம். புதுசாக திருமணம் பண்ணணும்னு நினைக்கிற கடகராசி லக்னக்காரங்க இந்த டைமில் கொஞ்சம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க வேணாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சனி வக்கரமாக இருக்கார், மாங்கல்யஸ்தானத்தில் போய் வக்கரமாக இருக்கார். மாங்கல்யஸ்தானாதிபதி மற்றும் கலத்திரஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதியும் விரயத்தில் இருக்கார். அதனால் கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம், சற்று தள்ளி போட வேண்டும். சனி வக்கர நிலை முடிகிற வரைக்கும் பொறுமையாக இருங்க. பாரம்பரிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் கொஞ்சம் கஷ்டப்படும். காரணம் சனி வக்கரம், சனி தான் பாரம்பரிய தொழில்களுக்கான காரகன். அதனால் கொஞ்சம் பார்த்து உங்களுடைய வேலைகளில் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கிய குறைபாடுகள் அவ்வப்போது வந்து போகும், இருந்தாலும் ஒன்றும் லைஃப்பை பாதிக்கிற அளவுக்கு போய் டே டு டே லைஃப்பில் வேலைக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை பாதிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக வராது. அதனால் பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடகராசி லக்னக்காரங்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்குங்க. இந்த படிப்பெல்லாம், ஸ்கூல் போகிற பிள்ளைங்க, காலேஜ் போகிறது, இன்ஸ்டியூட்டில் படிக்கிறது, என்ட்ரன்ஸ்க்கு படிக்கிறது, இந்த படிப்பெலாம் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த படிப்பு போய் எக்ஸாமாக தான் இந்த டைமில் எழுதுனா அதுதான் கொஞ்சம் சிறப்பாக இருக்காது. எஜுகேஷன் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த எஜுகேஷன் போய் எக்ஸாம் எழுதும்போது அது இந்த டைம்லேயே சனி வக்கரமாக இருக்கும்போதே எழுதுனீங்கன்னா அது அவ்வளோ ரிசல்ட் நல்லா இருக்காது. படிக்கிறது சூப்பராக, படிப்பு நல்லா மெமரிஸ் ஆகும், நல்ல ஞாபகத்தில் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இப்போ படித்தாக்க நல்ல ஆர்வத்தோடு படிக்க முடியும், அதெல்லாம் இருக்கும், சரிங்களா? மற்றபடி எல்லாம் சிறப்பாக இருக்குங்க, ஒன்றும் பயப்பட வேணாம். டேக்ஸு, ஆடிட்டிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, அதெல்லாம் கரெக்டாக டைமுக்கு செலுத்திடுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மாரியம்மன். அனுகூலமான எண்கள் 2, 11, 20. ராசியான நிறம் வெள்ளை மற்றும் இந்த பிங்க் நிறம்னு சொல்லக்கூடிய இந்த சிகப்பும் வெள்ளையும் கலந்த அந்த ஒரு வெளிர் பிங்க் நிறம், ரோஸ் கலர். அனுகூலமான திசை வடக்கு மற்றும் வடகிழக்கு. நேர்களே, இதுதான் உங்களுக்கான கிரகநிலை. நேர்களே, இதுவரை உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்திற்கான பொது பலன்களையும் பரிகாரங்களையும் விரிவாக பார்த்துருப்பீங்க. இந்த பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த நாங்கள் சொன்ன பலன்கள் நடந்துட்டு இருந்தாலோ, ஒத்து போச்சுனாலோ கமெண்டில் எழுதுங்க. ஒருவேளை நாங்கள் சொன்ன விஷயத்துக்கு எதிர்மறையாக நடந்திருந்தால் அதையும் எழுதுங்க. அப்போ தான் ஆய்வு செய்து என்ன எதனால் அப்படி ஆச்சுன்றது எங்களால் உங்களுக்கு சொல்ல முடியும்.
நம்ம பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஜோதிட கைரேகை மற்றும் நியூமராலஜி சார்ந்த ஆலோசனை தேவைப்பட்டால் கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஜாதகம் எழுதணுன்னாலோ அதாவது பிடிஎஃப் வடிவத்தில் உங்களுக்கு ஜாதகங்கள் இந்த திருமணத்திற்காக கொடுக்குற ஷேர் பண்ணுறது வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஜாதகம் வேணுனாலும் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய பேர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா ஜாதகம் வந்துடும். ஜாதகம் எழுதணுன்னா ஃபோன் பண்ணிடுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.